போல வேறு தேவன் இல்லை, உம்மை போல நல்லவர் இல்லை, உம்மை விட உயர்ந்தவர் ஒருவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்றாலும் எங்களிடத்தில் கிருபையாயிருப்பதற்காய் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி எழுகிற அற்புதங்களை செய்கிற நல்ல தேவன் நினைக்கும் போதெல்லாம் எங்களுடைய உள்ளம் மகிழட்டும். உம்முடைய ஆலயத்தை நினைக்கும் போதெல்லாம் அதன் மேல் எங்களுக்கு வாஞ்சை வரட்டும். ஒன்றும் ஒருவரும் அதை தடை செய்ய விடாதிருப்பீராக. பத்மதீவில் கூட பக்தனை தேற்றி அவனுக்கு அருமையான நல்ல தரிசனங்களை வார்த்தைகளை கொடுத்து நடத்தின தேவன் எங்களோடும் நீர் இருந்து ஆச்சரியமாய்களை நடத்துகிறார். எப்படியும்
இன்னொரு 15 நாட்களுக்குள்ளாக இந்த லூக்காஸ் சுவிசேஷத்தை நீங்கள் படித்து முடித்து பரிசு எழுதி பரிசு வாங்கி இப்படி ஒரு நீளமான அல்லேலூயா சொல்ல இந்த இளம் வயதுள்ள வாலிப பெண்ணை தவிர வேறு ஒருவருமே சபையில் இல்லையா ஏதாவது ஒரு தப்பு நடந்தா ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு உடனே யார் சட்டை என்ன ரொம்ப முக்கியமாத்தீங்களா யார் சட்டை எந்த இடத்துல கிழிச்ச ஆனா நல்லது நடந்தா போய் சொல்லவே மாட்டாங்க நீங்க நல்லா நடந்தா சொல்லுங்க போகும்போது வாங்கி விட்டு போங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் அப்படிதானே வந்துருச்சா காணாமா போடுங்க சரி போடுமானே 51 120 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் பரஜாதி ராஜா இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம் கொரோனா
பயம் குறவளைய நெருக்குது, கொரோனா பயம் ஈரல நெருக்குது. சத்துருவை மிதிக்க வேண்டும். மிதிக்கிற மிதியில அவன் செத்து போகணும். அவன் அடங்கி மனுஷையோ அல்லது வேற எதையும் நம்ம மிதிக்கிறது கிடையாது. நம்முடைய சத்துரு யாரோ, நம்முடைய எதிரி யாரோ, யாருங்க எதிரி? பிசாசு. உங்க பயம் உங்களுக்கு எதிரியா இல்லையா? பயம் உங்களுக்கு எதிரியா இல்ல? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம் மாஸ்டர், பயப்படவே மாட்டோம். ஆனா என்ன பண்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போடு பண்ண அதே மேசி திரும்ப போடு. அல்லேலூயா. சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை I'm not afraid to die.
பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாயிருக்க வேண்டும். ஆவியின் நிறைவு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு அடையாளமான அந்நிய பாஷை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீ போகும்போது, வரும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது எல்லாம் உனக்கு தெரியாத அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை என் வாயில தப்பான வார்த்தை வந்துட்டா, கெட்ட வார்த்தை வந்துட்டா என்ற பயத்தை பிசாசு தான் உனக்குள்ள கொண்டு வருவான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொன்னார், நீங்கள் உங்களுடைய இடத்திலே அப்பத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைக்கு கல்லை கொடுப்பீர்களா? கல்லை கொடுத்தவன் பிசாசு, கல்லை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொன்னான். எந்த கல்லஞ்ச காரணம் அப்படி செய்வதே கிடையாது. முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீர்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது எப்படி பரமபிதா தம்மிடத்திலே கேட்கிறவர்களுக்கு கெட்ட வார்த்தையை கொடுப்பார், அசுத்தாவியை கொடுப்பார்? ஒரு நாளும் ஒருபோது அவர் அப்படி செய்யவே மாட்டார். உனக்குள்ள அசுத்தாவி இருந்தாதான் கெட்ட வார்த்தை வரும். இல்லைன்னா அசுத்தாவி பேசுறதுக்கு கேட்டாதான் அவன் சொல்ல நீ கெட்ட வார்த்தை பேசிடுவேண்டு. நான் உனக்கு சொல்றேன், நீ பேசுற எந்த வார்த்தை உனக்கே தெரியாது, கேட்டுட்டு இருக்கக்கூடிய மற்றவனுக்கு எப்படி தெரியும்? கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினால் தேவன் மகிமைப்படுவார். உன்னை பயப்படுத்துகிற பிசாசு, உன்னை பலவீனப்படுத்துகிற பிசாசு, உன்னை ஐதீரிய அதைரியப்படுத்துகிற பிசாசு, உன்னை சோதித்து விழப்படுகிற பிசாசு, உனக்கு பக்கத்திலே உனக்கு தீமை செய்ய நிற்கிற பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொன்னாலும் கேட்காத, காதை அடைத்து கொண்டிருக்கிற அந்த காரியம் உனக்கு நல்லதில்லை. நோடு கர்த்தரை ஆராதிக்கிற நீனும் நான் பெற்றுக்கொள்கிற கிருபைகளை நன்மைகளை பெற வேண்டும் என்று விரும்பி ஆசைப்பட்டு வாஞ்சியோடு சொல்லுகிறேன், அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்கிறது போல் அது எளிதான காரியம் அல்ல. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்து எத்தனை நாளாயிற்று நினைத்துப்பார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து எத்தனை நாளாயிற்று, அபிஷேகத்திலே நிறைந்து எத்தனை நாளாயிற்று, அன்னிய பாஷை பேசி ஜெபித்து எத்தனை நாளாயிற்று? உனக்கு என்ன கேடு வந்தது? உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? உனக்கு என்ன துன்பம், என்ன தீமை, என்ன நஷ்டம் வந்தது? உன நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு மூணு பேர் தான் சொல்லியிருக்காங்க ஹல்லேலூயா. இந்த கொரோனா காலத்திலையும் 7 மாத காலம் ஒரு முடி கூட தலையில இருந்து விழாம கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நோய் தொற்று வராம பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஜோமனனால இல்ல, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப பாடி துதித்ததுனால இல்ல, ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரை ஆதரித்து நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் மேல நீவாஞ்சை வைத்ததனால அல்ல, அவர் உன்னை நேசித்ததினாலே, அவர் உன்னை கரத்தை பிடித்ததினாலே, அவர் இன்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு நாளுக்கு எடுத்து விட்டேன் பரவாயில்லை, இவ்வளவு நாள் உணர்வில்லை பரவாயில்லை, இன்றைக்கு இன்றைக்கு நீ உணர்ந்துகொள், இன்றைக்கு நீ அறிந்துகொள், இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீ ஏற்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரோட வழக்காடாதீங்க, வாதாடாதீங்க. அவர் செய்யட்டு நான் செய்யறேன்னு சொல்லி சொல்லாதீங்க. சொன்னா நஷ்டம் நமக்கு தானே ஒழிய ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா. ரீகாமா லமாரா சந்தன போரமா கனதியா. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். யாருக்காவது வியாதி பலவீனம் இருக்கிறது, எனக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் கை தூக்குங்க. ஜோம் பண்ண நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஜான்சி எப்படி இருக்கீங்க? ஜான்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா அடிச்சிங்களா? இருமல் காய்ச்சல் சுகமானது இரண்டு பேர்ல, ஒருத்தவங்க இருக்கிறீங்க, இன்னொருத்தங்க எங்கே? சரி ரைட், பதில் சொல்லலை, விடுங்க. எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். கடந்த நாட்கள்லே ரிசல்ட் கொடுத்தாங்களா உங்களுக்கு? என்ன சொன்னாங்க?
பாட்டு பாடி காசு வசூல் பண்ணுகிற பிச்சைக்கார கூட்டம் அல்ல,
பரிசுத்தமான தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்கின்ற தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும்படி கொடுக்கின்ற பரிசுத்தமான காணிக்கை. எனவே அந்த உணர்வோடு கொடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரியா வரும் என்று நான் நினைக்கிறேன்.
காசு கேட்காதீங்க, கொடுத்த வாங்கிடுங்க. அவங்க அதுக்கான ரசீதுமே அனுப்பியிருக்கிறாங்க 1000 ருபீஸுக்கு. இப்போதான் எனக்கு அது தெரிகிறது. ஓகே, வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கிறேன். வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபையிலே நடக்கிறதான ஊழிகளில் எல்லாம் நீங்கள் பங்கு பெறும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலையிலே எப்சி அம்மாவுடைய வீட்டிலே வைத்து ஒரு காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் நடக்கிறது. அதே போல் மற்ற வாஞ்சையுள்ள தைரியமுள்ள உற்சாகமுள்ள விசுவாசிகளின் வீடுகளிலே கூட்டங்களை நடத்த நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் அது நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறபடினாலே அப்படி செய்கிறோம். உடைய வீடுகளிலே வந்து மாலை நேரத்திலே ஒரு 45 நிமிடம் ஒரு கூட்டம் நடத்த மீதியா அப்படியா அவங்களுக்குள்ளே வாங்கிட்டுட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்திருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் வாங்க. எனக்கு கிடைக்கல, எனக்கு வேணும்னு யாராவது சொல்கிறீங்களா? 1, 2, 3, 4, 5 வேற ஆளுகளுக்கு ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவது என்னால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களை கொடுத்து உதவி செய்யுங்க. இதாக்கு வாங்க, இங்கே வரும். யாரெல்லாம் கை தூக்குனீங்க? கை தூக்குங்க, லேசாக தூக்கி காட்டுங்க. பயன்படுத்தலாம். ஜெராக்ஸுக்கு அவங்க பரிசு தருவாங்களா? அவங்க தராட்டா, நான் தரேன். இப்போ என்ன கிட்ட போச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட். நம்முடைய கவனத்தை கர்த்தருடைய வசனத்தை நேராக திருப்புவோம். இன்னைக்கு புதுதாக வந்திருக்க நிறைய பேரை பார்க்குறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வந்திருக்கவங்களாம் கை தூக்கு பார்ப்போம். மெதுவாக 1, 2, 3. உங்கள் பேர் சொல்ல முடியாது. போன வாரம் வந்திருந்தீங்க. நீங்கள் தான் துளசிங்களா? துளசி உங்கள் மனைவி. ரைட். 3 பேரும் எழும்பில்லைங்க. உங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணுவோம். நிர்மலா எழுந்து இவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மனைவி நிர்மலா ஜெபிப்பார்கள். நிர்மலான்னு யாரையோ சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. என் மனைவின்னு சொன்னால் என்ன அப்படின்ட்டு. மனைவின்னு சொல்கிற பேர் வாய்த்தவரை வேறு பேர் வந்துட்டால் பெரிய பொல்லாப்பாக போயிடும், பயம் இருக்கும். சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எழும்பினில் இப்படி துளசி ராஜபான் எழும்பினில்லைங்க. ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு முதல் முறையாக நம்முடைய சர்ச்சுக்கு வந்திருக்கவில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வாய் திறந்து அவளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிங்கள். ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஜீசஸ். எஸ், உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எஸ், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எஸ், ஆமென், ஆமென். எல்லார் கரங்களை தட்டி அவளை வரவேற்போமா? We welcome you all. God bless you. Karan. Thothra. Vandirukkiravangal ovvoruvarayum aandavara Yesu Kristu naamathinale anbodu kuda marubadiyum varaverkiren.
கர்த்தர் நல்லவர், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். கர்த்தரை நம்பி வாழ்வடைந்திருக்கிறேனே அன்றி ஒரு நாள் தாழ்வடைந்து போனதில்லை. அவர்தான் என்னை பார்த்து சொன்னார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ எப்படி பார்க்கிற? அப்படின்னு சொன்னார். சமயநூலையும் செய்தார், இந்த ஊர்லையும் செய்ய வைக்கிறார். அதனால கர்த்தரை நம்புகிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நாம் அநேகராயிருந்தாலும் வேதம் சொல்கிறது ஒரே சரீரமாயிருக்கிறோம். சொல்லுங்க, நாம் ஒரே சரீரமாயிருப்பது உண்மை என்றால் தலை அதற்குள் இருக்கிற மூளை சொல்வது போல உடல் முழுவதும் ஒன்றாய் இசைந்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் ஏதோ ஒரு நோய் இருக்கிறது என்று அர்த்தம். நோய்களையும் பேய்களையும் போட்டுகிற தேவன் நமக்கும் அப்படியே செய்து ஆரோக்கியமான இசைந்து இணைந்து செயல்படுகிற நல்ல கிருபையை தருவாராக. சொல்லுமா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க பண்ற பிரசங்கத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி பார்ப்போம். தேங்க்யூ, நிறைய பேர் தூக்கியிருக்கீங்க, தேங்க்யூ. இப்போ அதுக்கு அடுத்த கேள்வி, க்வெஸ்சன் நம்பர் டூ, அதற்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? கை தூக்கம் பாப்பா, கீழ்ப்படுகிறோம் மட்டும். ரைட். க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, முதல்ல தூக்கினாலும் 30% கூட ரெண்டாவது தூக்கலை. இப்போ மூன்றாவது கேட்கிறேன், நீங்க கீழ்ப்படுகிறதுனால அதை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிந்தவங்க கை தூக்கம் பாப்போம். தேங்க்யூ. இது இப்போது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த பிறகும் இப்படித்தான் நடக்கும். இப்பொழுது சொன்னது பிரத்யட்சமான ஒரு உண்மை. என்ன உண்மை? உயிர்த்தெழும் போது எத்தனை பேர் உயிர்த்தெழில இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள இது ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு. இதை எதற்கு செய்கிறீர்கள்? இட் இஸ் நாட் கண்டெம்ட் யூ, பட் டு மேக் யூ எ சென்ஸ் ஆஃப் ரிப்பண்டன்ஸ். உங்களை கண்டித்து கொண்டு கண்டனம் பண்ணுவதற்காக அல்ல, உங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கி மனம் திரும்ப செய்வதற்காக இதை நான் கேட்டேன். சரி, அடுத்த சப்ஜெக்ட் ஹிஸ்டரி முடிஞ்சு போச்சு. இப்போ ஜாக்ரி ஜியோகிராஃபி அது மாதிரி வச்சுக்கங்களேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்னோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? தேங்க்யூ. அடுத்த கேள்வி, க்வெஸ்சன் நம்பர் டூ, மொத்தம் மூணு கேள்வி தான். ஆண்டவர் பேசுனா நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர்? ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு தர்றேன், நம்மால் செய்ய முடியாத கடினமான ஒன்றையும் ஒருபோதும் அன்பான தேவன் சொல்லவே மாட்டான். அல்ல சொல்லுவோமா? என்னால் முடியாத எதையுமே நான் செய்யும்படி தேவன் சொல்லவும் மாட்டார், செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்ட மாட்டார், என்னிடத்தில் அதை எதிர்பார்க்க மாட்டார். ரைட். மூன்றாவது கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் நீங்கள் அற்புதங்களை காணும்படி தேவன் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சரி, இதோட ரெண்டு பேப்பர் தான், ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் முடித்தது. இப்போ பிரசங்கம் செய்தி, சரியா? ரெண்டு நாளாகமும் 20:22 இந்த நாள் செய்தியினுடைய ஆதார வசனமாக இருக்கிறது. வாசிங்க, 20:22. கர்த்தர்
ஸ்தோத்திரம். இன்னொரு ஒரு வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யுத்தம் செய்ய புறப்பட்டது யோசபாத், அவனுடைய சேனை, அவனுடைய ஜனங்கள். எதிராக வந்தவர்கள் அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயிர் மலை தேசத்தார். சரிங்களா? மலைவாழ் மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆக மூன்று தேசங்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்திருக்கிறது. வந்தது அவர்கள், அதை கேட்டு பயந்தது யோசபாத். அல்லேலூயா. யோசபாத் ஒரு நல்ல ராஜா. ஆமென். ஆண்டவரை தேடுகிற பக்தி உள்ள ராஜா. அவனை கர்த்தர் ஆச்சரியமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். அவன் கர்த்தரை ஆராதிப்பதையும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களையும் தேசம் முழுவதிலும் செய்த கர்த்தரால் பாராட்டப்படுகிற ஒரு நல்ல ராஜா. ஆமென். அப்படிப்பட்டவன் தனக்கு விரோதமாய் இந்த ஜனங்கள், இந்த மூன்று தேசத்தாரும் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது பயந்திருக்க கூடாது. ஆனா பயந்தான். எவ்வளவு நேரம் இருக்குன்னு பார்த்தேன். காரணம் என்னவென்றால், ராஜாவிடத்தில் வந்து சொன்னவன் ராஜாவே பயப்படுகிற அளவுக்கு சொன்னான். என்ன சொன்னான்? வாசிக இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிக. அதை கேட்டபோது அப்பொழுது யோசபாத் பயந்து. சரி, போது போது போது. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற யோசபாத்துக்கு சிலர் வந்து சொன்ன செய்தியை கேட்டபோது யோசபாத் பயந்தான். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை சேவிக்கிற ஆராதிக்கிற நீங்க என்ன செய்யக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, பயப்படாத பயப்படாத பயப்படாத. சொன்னாரா சொல்லலையா? யாருக்கு சொன்னாரு? யோசுவாவுக்கு சொன்னாரு, மோசேக்கு சொன்னார். உனக்கு சொல்லலை? எனக்கு சொன்னார். இல்லையிலே சொல்லுமா? எனக்கு சொன்னார். என்னைக்கு சொன்னார்? அது ஆகஸ்ட் மாதம், அது ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில் சொன்னார். இல்லை, இன்றைக்கு காலையில் சொன்னார். ஒவ்வொரு அதுதான்மா சொல்ல போனாங்க சொன்னாங்க. அப்படி சொன்ன பிறகு நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியல. மைக்கை கொடுத்து நாங்கள் நான் உட்காந்து நீங்கள் சொல்லுங்க. அப்போ இல்லை பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க. ஒரு வாத்தியார் ஒரு நாளைக்கு லெசன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அதனால் என்னைக்கு என்ன பாடம் எடுக்கணும்ட்டு அவருக்கு தெரில. ஆனால் புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை சொன்னார். இன்னைக்கு நான் ஒரு பாடம் எடுக்க போகிறேன், எத்தனை பேர் தெரியும்? போன பயில கை தூக்கினாங்க. எத்தனை பேர் தெரியாது? பயில கை தூக்கினாங்க. அப்போ தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடு, நான் போயிட்டு வர புறப்பட்டார். இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, திருமணமான புது கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்டிருக்கிறான், உனக்கு தோசை ஊற்ற தெரியுமா? தெரியுமே. அது அரிசி மாவையும் உளுந்ததையும் அரிசியும் உளுந்தையும் ஊறப்போனா அதான் தெரியுமே, ஆட்டணும் அதான் தெரியுமே, அதை உப்பு போட்டு போய் அதான் தெரியுமே. அப்போ தோசை அதுக்கு பிறகு தான் தெரியாது. அது பயிர் சொல்லப்படாது. சரி, கர்த்தரை ஆராதிக்கிற நாம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு விசேஷம், பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது என்றால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது உண்மையானா நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பயம் சொல்லுங்க. இல்லை சொல்லுக்கே பயமாக இருக்கு பாஸ்டர். பயப்படாதீங்க, புல்பீட்டை விட்டு கீழே இறங்கி வரமாட்டேன். ரெண்டாவது, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாது என்று சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் சொல்கிறது நீ பயப்படாதே என்று சொல்கிறார். நீ பயந்ததினாலே நீ பரிசுத்தம் இல்லை, நல்லவை இல்லை என்று நினைக்காதே. நல்லவர்களும் பயந்திருக்கிறாங்க. நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு நீ பயந்தால் வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லாத்தவர் அலையிலே சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுவாய் என்றால் நீ வேறு ஒருவருக்கும் ஒருபோதும் பயப்படாதபடி நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். எனவே நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த பயப்படாமல் இருக்கிறவர்களை கூட பயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும் ஆட்கள் அக்காலத்திலும் இக்காலத்திலும் இருக்கிறாங்க. நீ ஜாக்கிரதையாக இராவிட்டால் உன்னையும் கவுத்தி மொட்டையடிச்சு டப்பா கட்டி ஊரெல்லாம் ஊரெல்லாம் கொண்டு வந்துடுவான். அதனால் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார் அப்படி 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். வந்திருந்தால் இந்த கூட்டம் நடந்திருக்காது. வராததுனால வருவதற்காக வரும் வரையிலும் கூட்டம் நடத்துகிறோம். கர்த்தருடைய பந்து எதற்காக ஆசரிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை காண்பிப்பதற்காகவும், அவர் வரும் வரைக்கும் நாம் இதை செய்கிறோம் என்றால் அவர் இன்னும் என்ன செய்யவில்லை, வரவில்லை என்று சொல்லி அர்த்தம். யாராவது ஒரு பூச்சாண்டி காட்டுறவன் ஒருத்தன் பேசுறான்னா உடனே இவன் பயந்துருவான், இவன் பயந்துருவான். அப்படி நீங்க பயப்படாதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அலையில சொல்ல பார்ப்போம், நல்ல ஒரு அலையில சொல்ல பார்ப்போம். எதற்காய் சொல்கிறேன் என்றால், நற்செய்தியை நம்புகிறவர்களை விட துர்ச்செய்தியை நம்புகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பைபிளில் இல்லாத ஒரு வார்த்தை உங்களை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தீய சக்திக்கு தான் பலம் அதிகம் அப்படின்ட்டு நமது தேசத்தின் 80 கோடிக்கு அதிகமான மக்கள் நம்புகிறார்கள். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அவருடைய எண்ணம் என்னவென்றால் தீய சக்திக்கு தான் பலம் அதிகம். ஒரு நாள் துண்டுதாளில் படிக்கிறேன், அதில் போட்டிருக்குது, குளித்த பின் ஏன் முதலில் முகத்தை துடைக்க கூடாது? அட, நான் முதல்ல முகத்தை தான் துடைக்கிறேன், இவன் என்ன துடைக்க கூடாதுன்னு போட்டிருக்கான். படித்து பார்த்தா அதில் போட்டிருக்கிறான், நல்ல சக்தியை விட தீய சக்திக்கு தான் பலன் அதிகம். எனவே நீ முகத்தை துடைச்சா அந்த தீய சக்தி இருக்குல்ல சனி, அந்த சனி ஏறி உன் முகத்தில் உட்காந்துக்கிடும். நாள் முழுசும் நீ கோபக்காரனா பொல்லாதவனா மோசமானவனாவே இருப்ப. அதனால முதுக தொட, முதல்ல நான் கடைசியில் தான் முதுக தொடக்கிறேன். அல்லேல சொல்லுங்க. அதை நான் நம்புகிறவன் அல்ல, அதை நம்புவதற்கு ஏற்படுத்தப்பட்டவனும் அல்ல, அதை சொல்லுகிறவனும் அல்ல, சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவனும் அல்ல. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறார். அதை நம்புகிறேன். அல்லேல சொல்லுமா? அவர் சுத்தமான தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். முகத்தை துடைக்குமே அவர் வந்து உட்கார்ந்துருவார். அதனால தேவ சாயல் அதில் வெளிப்படுமே ஒழிய அவர் சொன்ன மாதிரி வரப்போறது இல்லை. எதுக்கு சொல்றேன், புஸ்தகத்தில் படிச்சேனே, புஸ்தகத்தில் எழுதினா அது எல்லாமே சரி கிடையாது. பெரிய பாச சொன்னாரே அதனால சொன்னாலும் சரி கிடையாது. வானத்திலிருந்து ஒரு தூதனை இறங்கி சொன்னாலும் அவன் கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமாய் சொன்னான், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் சொன்னா அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றே வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒத்துடுதீங்களா? ஒத்துடுதீங்களா? அப்படியானால் எவ்வளவு பெரிய பாச வந்து பேசினா என்ன, அவர் பேசும்போது பெரிய ஒளிப்புலமே வந்தால் என்ன, சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சரி, யோசை பார்த்து பயந்து விட்டான். ஆனபடினாலே அவன் பயந்து போய் சூனியக்காரனை தேடவில்லை, சோசியக்காரனை தேடவில்லை, குறிகாரனை தேடவில்லை, பக்கத்து ராஜாவை தனக்கு துணையாய் தேடவில்லை. அவன் ஒரு சூப்பரான காரியம் செய்தான், தன்னை தாழ்த்தி உபவாசத்தை கூறுவித்து ஜனங்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஜெபம் பண்ணான். ஒரு அலையில சொல்ல பாப்பா, தாவீதே சொல்லியிருக்கான். தாவீது பயப்படுறாளா? டக் டக்னு பயில் சொல்லுங்க. தாவீது எந்த ஊருக்காரன் கேட்குறீங்களா? இது 7வது தெரு, 9வது தெருவில் குடியிருக்க தாவீதை சொல்லலை. ஆட்கள் பார்த்து தாவீது என்ன சொன்னான், தாவீதா, ஆ தாவீதா. தாவீது எதற்குமே பயப்படாதவன். அவன் எழுதும்போது சொல்கிறான், நான் பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன். நீ பயப்படக்கூடாது. நீ பயப்படுகிற ஒரு காரியம் உனக்கு வந்தால்
நீ கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் உனக்காய் ஜீவனையே கொடுத்த தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்கவும் வல்லவராகவே இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுங்களே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனவே பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பினதினாலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசி அனுப்பி யோசபாத்தோட கூட ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது 14 வசனம் வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவனாகிய லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால். அல்லேலூயா சொல்லுமா. ஜனங்கள் பயந்திருக்கும் போது நீ எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவளை திடப்படுத்த வேண்டும். ஜனங்கள் பயந்திருக்கும் போது நீ எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை என்ன செய்ய வேண்டும்? திடப்படுத்த வேண்டும். அதற்கு மாறாக பயப்படுத்துகிறவருடைய வார்த்தையையே நீ திரும்ப திரும்ப சொல்லி பயப்படாதவரையும் பயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதாவது 60 வயசுக்கு மேல உள்ளவங்க கோயிலுக்கு போனா குறவளை பிடிச்சு நிற்கிறதுக்கு எடப்பாடியும் பழனிசாமியும் பக்கத்தில் நிற்காருன்னு சொல்லி சொன்னா அதையே நீ எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. அவர் இன்றைக்கு இங்கே வரமாட்டார், ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாரு, நம்ம சேர்ந்து என்ன செய்வோம், சர்ச்சுக்கு போவோம் வா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி மீதி பிரசங்கத்தை பண்றது? உற்சாகமாக இருந்தால் தான் இந்த பிரசங்கத்தை பண்ணி உங்களை உற்சாகப்படுத்த முடியும். நீங்களே என்னமோ கொரோனா வார்டில் இருக்குமா இருக்கப்படாது. எனவே இவன் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. இதுவரை சொன்னதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். நீ பயப்படக்கூடாது, ஆனா பயந்தாலும் பயப்படுகிற துர்ச்செய்தியை சொன்னதை கேட்டு நீ பயந்தாலும் நீ கர்த்தரை தேடி உபவாசம் பண்ணி நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துகிற. வீட்டில் போய் படிங்கக்கா, இங்க வைக்கும் போது என்ன கேளுங்க, இங்கிருந்து பயில் படிக்கூடாது. 1000 தடவைக்கு மேல நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க ஊழியக்காரனுக்கு. பேசும்போது என்ன கேளுங்க, வீட்டில் போய் பயில் படிங்க, கர்த்தருங்க மேல் கிருபையா இருப்பாராக. நீங்க பயப்படக்கூடாது. பயப்படுகிற செய்தியை ஒருவன் சொன்னாலும் உன்னை இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்க வேண்டும். சரி, அப்படியே நீ பயந்தால் கூட உலக மனுஷர்களை தேடாம உலகத்தில் இருக்கவனை உதவிக்கு கூப்பிடாம கர்த்தரை தேடி அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்து விண்ணப்பப்படினால் தேவன் உன்னை தைரியப்படுத்துகிற ஒருவனை எழுப்புவார். உன்னை தைரியப்படுத்துகிற, உன்னை ஆறுதல் படுத்துகிற, உன்னை பலப்படுத்துகிற நல்ல வார்த்தையை ஆண்டவர் பேச வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இதை வச்சுக்கிட்டு வீட்டில் குடும்ப சண்டை வரும்போதெல்லாம் ஆள்கிட்ட நினைப்பாங்க, மனைவி கிட்ட ஆண்டவர் பேசுவார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? அவனை ஆட்கொண்ட கணவன், உடைய வீட்டு தலைவன், சண்டைக்கு காரணம் அவன் மட்டுமா? அப்படியெல்லாம் ஆட்கள் இந்த வசனத்தை தான் ஆண்டவர், நீ அழாதே, நீ கலங்காதே, மகளே நீ பயப்படாதே, கர்த்தருக்கு சோத்திரம், ஹல்லேலூயா, நான் உன் வலதுகரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன், நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன், உன்னை தாக்கினானா, அடித்தானா, கண்ணீர் வர வைத்தானா, கவலைப்படாதே. இந்த யுத்தம் எந்த யுத்தம்?
யுத்தம் கர்த்தருடையது அல்ல, போகட்டும். நீ அப்ப நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, என் வாயின் வார்த்தையினால் நான் சிக்குண்டேன், என் வாய்மொழிகளால் நான் பிடிக்கப்பட்டேன், கர்த்தாவே என்னை காப்பாற்று சொல்றதுக்கு பதிலாட்டு இந்த வசனத்தை அங்கே தூக்கி போடுறது. ஆனா உன்னை மீறி உன்னை பயப்படுத்துகிற காரியம் உன்னை நெருங்கியே வந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு துணை நின்று உன் வலதுகரத்தை பிடித்து உன்னை தைரியப்படுத்தி சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொன்ன தேவன் உனக்கும் ஜெயம் கொடுத்து உன்னை அக்கறை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீ கர்த்தரை நம்பியிருந்தாய், நீ கர்த்தரை சார்ந்திருந்தாய், நீ கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தாய், நீ கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தாய், எந்த ஒரு பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் பயப்படாம தவறாம சர்ச்சுக்கு வந்த, உபவாசத்துக்கு வந்த, ஜெபத்துக்கு வந்த, ஊழியத்துக்கு வந்த, கர்த்தரை கர்த்தருடைய ஆலயத்தை அவருடைய ஆலயத்தினுடைய ஊழியத்தை நீ கனமாய் நினைத்தாய், அதனால கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஜோசப் சுகிருதராஜன் என்று சொல்லக்கூடிய ஒருதன் அவன் அனுப்பின ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தமிழகத்தில் உள்ள அத்தனை திருச்சபை பெந்தகோசை திருச்சபையில் கலங்க பண்ணி, ஏன்னா அவன் பெந்தகோசை ஒழிக்கிறான், கலங்க பண்ணி கடந்த 4 வாரங்களாக அவங்க சர்ச்சுக்கு வராதபடி பலரை தடுத்து போட்டது. அதை பற்றி விசாரிப்பதற்காக ஒருவர், அவர் நம்முடைய ஊழியக்காரர் தான், பக்கத்தில் இருக்கிறாங்க, பேர் சொல்லலை, பக்கத்தில் இங்கே இல்லை, கொஞ்சம் ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் எஸ்பி ஆஃபீஸுக்கு போய், சார் இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு, என்ன மெசேஜ், இந்த வாரம் எல்லா சபைகளையுமே செக் பண்ண வருவாங்க, ரைட் பண்ண வருவாங்க, சின்ன பிள்ளைகள் இருந்தால் 100 ரூபா, வயசானவங்க இருந்தால் 1000 ரூபா, 500 ரூபா, இருமரவன் தும்புறவன் இருந்தால் 1000 ரூபா, காணிக்க நிறைய கிடச்சிருந்துருக்கு அன்னைக்கு, ஒருத்தரும் வரல, இப்படிப்பட்ட ஆட்களை சர்ச்சுக்குள்ள வச்சிருந்தா பாஸ்டருக்கு 10,000 ரூபா, அதனால நான் 12,000 ரூபா கொண்டு வந்திருந்தேன், வந்தா கொடுக்கணும்ல ஜனங்களுக்காக. அந்த வாரம், அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், போன வாரம், 4 வாரத்திலையும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த சர்ச்சிலையுமே எவருமே செக் பண்ணலை, யாருக்கும் பெனால்டி போடல, யாரும் கஷ்டப்படலை. ஆனா அநேகர் சர்ச்சுக்கு வராம போனாங்க. காரணம், அந்த இங்க இருக்கக்கூடிய எஸ்பி சொல்லியிருக்கார், ஜோசப் சுகிருதராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டர் தான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கார், அவரை நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் அப்படி சொல்லலை, தமிழ்நாட்டில் உள்ள எந்த காவல்துறையும் அப்படி சொல்லலை, அப்படி ஒரு திட்டம் எங்களுக்கு இல்லை, அவர் சொல்லியிருக்கார். நம்ம ஒரு எஸ்பி, நீங்கள் தான் சர்ச்சை எவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பீங்க எனக்கு தெரியும், அங்கெல்லாம் கொரோனா வராது சார். ஆனால் அல்லையிலேயோக்கா தேங்க்ஸு, மற்றவங்களாம் சொல்லலை பாரு, ஏன்னா பயத்தில் இருக்காங்க. ஆனால் எனக்கு கோபம் என்னென்னு அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏயா ஒரு துர்ச்செய்தியே, ஒரு தான் தோன்றித்தனமான தப்பான செய்தியே தமிழ்நாடு முழுக்க அவன் உலாவிட்டான், எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணாங்க, எனக்கு மட்டுமே 7-8 முறை வந்தது அந்த செய்தி ஒரு வாரத்துக்குள்ளாக. முதல் தடவை வந்தமே நான் சொன்னேன், ஆகா இந்த வாரம் முழுசும் இது சுத்துமே, சுத்துச்சு, இதுலேருந்து ஒழுங்காக வரமாட்டாங்களே, வரமாட்டாங்க. ஆனால் அந்த பாஸ்டரை கேட்டேன், ஒரு துர்ச்செய்தியை ஒருதன் இவ்வளவு தூரம் ஃபார்வர்ட் பண்ணானே, அந்த எஸ்பிட்ட நீங்கள் போய் கேட்டீங்களா, அந்த நல்ல செய்தியை ஏன் நீங்கள் வெளியிடலை? எனக்கு சிரிப்பே வரல, ஏன்னா அவரை கடிந்த உடனே என்னோடய வயது முத்துவர், நற்செய்தியை சொல்ல நமக்கு அவ்வளோ வெக்கம், அவ்வளோ சங்கடம், ஆனால் துர்ச்செய்தியை ஃபார்வர்ட் பண்ண அவ்வளவு வேகம், ஏன்னா எங்களுக்கு போனால் கூட பரவாயில்ல, பாஸ்டருக்கு 10,000 ரூபா பெனால்ட்டி வந்தால் அவர் என்ன செய்வார், 10,000 ரூபா அவர் எங்கே போவார், அவர் 10 ஒரு அம்மா ஒரு நாள் அந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில், பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் என்னிடத்தில் கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு, நான் பொறுப்புமா, ஓ பிள்ளைக்கு ஒன்று வந்துச்சுன்னா நான் பொறுப்பு, என் உயிர் தான் பொறுப்பு, நான் தான் அதுக்கு பொறுப்பு, வேறு யார் பொறுப்பு. அந்த அம்மா அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க, உன் பிள்ளைக்கு ஒன்றுன்னா என் உயிர் அதுக்கு சமானம், உயிரையும் கொடுக்கணும் ஆயத்தமாக, சும்மா பள்ளியோட நடத்துகிற பேரில் காசு வசூல் பண்ண நினைக்கிறீங்களா,
கர்த்தருக்கு உயிரை பணம் வச்சு ஊழி செய்திருக்கேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா இந்த பெனால்ட்டி கெனால்ட்டிங்கிற பூச்சாண்டியெல்லாம் காட்டிலாம் ஒன்றும் கதை ஆகாது. வெட்டுவேன் குத்துவேன் கொலை பண்ணுவேனுக்கே பயப்படலை, இதுக்கெல்லாம் பயப்படுமா என்ன? அதனால் கூல் டவுன், ப்ரெஷர் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். துர்ச்செய்தியை நீ பரப்பாத, அப்படி பரப்பாதபடி கர்த்தர் உன்னை காப்பாராக. அது உண்மை செய்தியாக இருந்தாலும் அதை சொல்வதற்கென்று நீயும் நானும் ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக நற்செய்தியை சொல்லி இந்த எகாசியலை போல தைரியப்படுத்துங்க ஆட்களை. அல்லேலூயா சொல்லுமா? நீ பயப்படாத, நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். நீ ஆண்டவரை நம்பினா அவர் கைவிட மாட்டாரு, ஏன் பயப்படுற சொல்லுமா? அதை யோசபாத் கேட்டான், கீழ்ப்படிந்தான், நம்பினா, ஏற்றுக்கொண்டான். சொல்லுங்க, ஒரு அல்லையில சொல்லுங்க, செய்தானா இல்லையா? செய்தான்ல, செய்தான். சரி, செய்த பிறகு மறுபடியும் அவன் சொல்றான் பாருங்க, பத்தாம் 16 வசனம் வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமில் ஜனங்களே, நீங்கள் உங்களுக்கு ரட்சிப்பு என்னது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். வாசிங்க எல்லாரும், எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஒரு ஆள் வாசித்தாலே ரொம்ப சத்தம் இருக்கும், ஊர்பட்ட பேர் வாசித்தா அந்த இடம் சத்தம் வரல. சரி, அப்பொழுது 18 வசனம், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். இல்லையா சொல்லுமா? நல்லா கவனிச்சு பாருங்க, பிரசங்கத்தை சுருக்கமாக சொல்றதுக்கா இப்படி பேசுகிறேன். நேற்றைக்கு முந்தா நாள் பயந்தவன், அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணவேன். இப்போ தேவனுடைய மனுஷன் ஒருவன் எழுப்பி தீர்க்க தரிசனம் சொன்னதுமே அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் தாழ விழுந்து முகம் குனிந்து பணிந்து கர்த்தரை தொழுது கொள்கிறான். அடுத்தது அவன் என்ன செய்கிறான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை எல்லாம் அவன் தைரியப்படுத்துகிறான். 19 வசனம் வாசிங்க, கோகாத்தியரின் புத்திரிலும் கோராகியரிலும் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இப்பதான் கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கு, மீதி உள்ளவங்களுக்கு புரிஞ்சா பிரசங்கம் சக்சஸ். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகாசத்தமாய் சொல்லுங்க, மகாசத்தமாய், மகாசத்தமாய், மகாசத்தமாய். ரொம்ப டீசென்டான ஆட்களா இருக்கிறதுனால பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. ஸ்பூன்ல எடுத்து அப்படியே நீங்க மகாசத்தமாயிடுது. இந்த வேலை செய்யக்கூடிய கொத்தனார் சித்தாள்கள் சாப்பிடும் போது கவனிச்சு பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன், கொய்யா போல அளவுக்கு சோத்தை உருட்டி அது உள்ள போற அளவுக்கு வாய் என்ன செய்வான், எப்படி போகுமா அது உள்ள? உண்மையில சொல்ல போனா அவன் வாயை விட பெரிய உருண்டை வச்சிருப்பான், உள்ள போயிடும். மகாசத்தமானு சொல்ல வேண்டியதானே? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்திலேயாவது கொஞ்சம் டீ சூடா குடிங்க, அல்லேலூயா. குளிர் காலத்திலேயாவது சுறுசுறுப்பா இருங்க. ஆமென். மேட்ரு இதுக்கு பிறகுதான் வருது,
அதுல தான் அற்புதம் நடக்க போகுது பாருங்க. அவன் சொல்றான், மகா சத்தமா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலை எழுந்திருந்து தெக்கோவை வனாந்தரத்துக்கு போக புறப்படும் போது, இப்ப யோசபாத் சொல்றார், அதுதான் இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம். ரெண்டு நாளாகவும் 20:20 பாசது எப்படி சொன்னாரு, 2020 promise அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு நாளாகவும் 20:20 அல்லேலூயா சொல்லுங்க. சில வசனத்தில் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும், இப்ப எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, இன்னொரு நாள் சொல்லித்தாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே அவர் சொல்றான், கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலை பெறுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள். ஆங்கிலத்திலே அப்பொழுது நீங்கள் ப்ராஸ்பர் ஆவீங்க. அல்லேலூயா சொல்லுமா. இப்ப இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாருமே ப்ராஃபசி எனது ப்ராஸ்பரிட்டி ப்ராஃபிட் தான், ப்ராஸ்பரிட்டி ஏதாவது பிரசங்கம் பண்றாங்க. கத்தர் சோத்திரம் உண்டாவதாக. பார்த்ததுமே சொல்லுவார், கத்தர் உனக்கு 3 கம்பெனிகளை கொடுக்க போகிறார். எத்தனை கம்பெனி? அந்த 3 கம்பெனிகளும் கைவிடப்பட்ட கம்பெனிகள், அதை நீ எடுக்க போகிறாய். எதுக்கு? அவன் மேல இருக்க கடல உன் மேல வருதுக்கா? சும்மானாலும் கண்ணை மூடிட்டு 3 காகத்தை காண்கிறேன், எதுக்கு காக்காவை காட்டுறேன்னு பணத்தை கொத்திட்டு போகுதுக்கா? சும்மானாலும் ஒரு தரிசனமும் இல்லாவிட்டாலும் நல்லா கவனிக்க, தரிசனம் கண்டது போல பேசுவான். அப்படி கள்ள தரிசனத்தை நீ கேட்கறதுனால நம்புறதுனால அது நடக்கிறது வரைக்கும், அது நடக்கவில்லை வேறு காரியம் நடந்தது என்று அறியும் வரைக்கும் உற்சாகமா இருப்பேன். அது நடந்ததுமே நீ சோர்ந்து போவ, நீ விழுந்து போவ. நீ 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 ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை உனக்கு கொடுப்பதாய் வாக்குப்படுகிறார். அப்ப ஆண் பிள்ளை கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருப்பான். பொம்பளை பிள்ளை பிறந்ததுமே சர்ச்சில் ஆளுக்கு பிரசங்கம் கேட்குற மாதிரி, பாப்பா அன்றைக்கு அப்படிலாம் சொன்னாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு? தீர்க்க தரிசினா அவன் சொன்ன மாதிரி நடக்கும். சும்மா ஆம்பளை பிள்ளை பிறகு கிடக்கும் போது ஒரு தீர்க்க தரிசி சொல்கிறான், உன் பிள்ளைக்கு வடக்கே இருந்து எனது மாப்பிள்ளை வரும் என்று சொல்லி. நான் சொன்னேன், வடக்கே இருந்தாயா மாப்பிள்ளை வரும், ஏன்னா நீ கன்னியாகுமரிக்காரன். கன்னியாகுமரிக்காரனுக்கு கடலில் இருந்தால் மாப்பிள்ளை வரும், வடக்கே இருந்தால் மாப்பிள்ளை வரும். என்ன வடக்கு வடக்கையா தேடி வடநாடு வரைக்கும் போய் சீரழிஞ்சு போனான். சரி விடுங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசி என்றால் ஒரு அடையாளத்தை உங்களை நான் சொல்றேன், அவன் உன்னை தன்னுடைய வார்த்தைகளினாலே தேவனை கிட்டி சேர பண்ணுவான். ஒரு ஆமணியில அல்லேலூயா இல்லை, அப்புறம் என்னத்தை போடி பாச சீக்கிரமா போறார், போங்க விடுங்க. தேவனை கிட்டி சேர்வனா இருக்கு. பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஊழியத்தில் ஆசரிப்பு கூடாரம் பலிபீடம் ஆசாரியன் பிறதான் கொண்டு வந்த. நீ சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கும் தேவ பிரசனத்திற்கும் அல்லது ஆசரிப்பு கூடாரத்துக்கு நடுவில் ஊழியம் செய்ய ஒரு ஆசாரியன் இருப்பான். ஆசாரியன் வார்த்தைக்கு அர்த்தமே பிரிட்ஜ் பில்டர், பாலம் கட்டுகிறவன். உங்களுக்கு அதாவது நமக்கும் தேவனுக்கும் இணைப்பை ஏற்படுத்துகிறவன் தான் ஆசாரியம். நல்ல வார்த்தை தானே, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாஸ்டருடைய வேலைனா என்ன அப்படின்னு கேட்டால், உனக்கும் ஆண்டவருக்கும் பாலம் கட்டுற வேலை. மண்டை உடைச்சி விடுவார் ஆண்டவர், மண்டை உடைச்சே விடுவார். ஏன்னா ஓம் வேலை பாலம் கட்டி நீ குறுக்க நிற்கிற வேலை இல்லை, நீ ஒதுங்கிடணும், அவன் இயேசுவை கண்டுகொள்ளணும். அதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியம். பழைய ஏற்பாட்டில் அந்த வாய்ப்பு இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஏன் ஊழியக்காரன் உனக்கு ஆண்டவருக்கு நடுவில் நிற்கக்கூடாது என்றால், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆசாரியன். அவர் தான் ஒரே ஆசாரியன், அவர் தான் பிரதான ஆசாரியன், அவர் தான் உன்னை பிதாவிடத்தில் சேர்க்கிறவர். அவர் அதற்காகத்தான் வந்தார், அந்த ஊழியத்தை அவர் செய்ய வேண்டும். கொஞ்சம் பின்னால நீங்க ஏசப்பா நான் கொஞ்சம் பார்த்துரு, நீ முன்னாடி வந்தா மண்டை உடைப்பார வரைய மாட்டார. முதல்ல சொல்லுவோம் கஷ்டமா, இப்ப புரியுதுல்ல. அவ புதிய ஏற்பாட்டு ஊழியம் தேவனுக்கு நடுவு மனுஷனுக்கு நடுவில் நிற்கிற ஊழியம் அல்ல,
மனிதரை தேவரோடு சேர்க்கின்ற ஊழியம், தேவனை கண்டுகொள்ளும்படி அவனை உந்தி தள்ளுகிற முன்மாதிரியான ஊழியம். அல்லேலூயா. அங்கனுக்கட ஊழியக்காரன் ஒருத்த மேல சீக்கிரமா கை வைக்காத, நான் வச்சு பிடுங்கிட்டு போவேன், நீ ஆட்டை போடுறாத, என்ன உபதேசம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனவே கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் எவனுமே வரக்கூடாது. அப்படி ஒருவர் வருகிறார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் சொன்னார், அவராலே அல்லாமல் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, அவரே வழியும் சொல்லுங்க சத்தியமும். நீ ஞானமுள்ள கிறிஸ்தவனாக இருந்தா கர்த்தர் உன்னோட பேசுவார், உன்னோட பேசணும். கர்த்தர் உன்னோடு பேசுவதற்கு தடை இருந்தால் அந்த தடையை நீ கண்டுபிடித்து நீக்கி போட வேண்டும். அதற்கு ஊழியக்காரன் ஊழியை செய்ய வேண்டும், படிவிடு செய்ய வேண்டும். மாறாக நீ பின்னால நெல்லு, நான் தான் போவேன் சொல்லக்கூடியது புதிய ஏற்பாட்டு ஊழியமே அல்ல. எனவே எல்லா ஜாக்கிரதையோடும் நீ கர்த்தரை பற்றிக்கொள். அமேன். அதான் தீர்க்க தரிசனம். நீ சும்மா நெல்லு, நான் உனக்காக கேட்டு சொல்றேன். இவன் ஒரு காணிக்கை கொண்டு போயிடுது, கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, அவர் உன்ன சொல்லுவாரு. அதுக்கு பிறகு உன்ன சொல்லுவாரு, நாலு காரியம் நடக்கும், ஏழு காரியம் நடக்காது. அவன் என்ன செய்ய சொல்ற, நீ போய் நின்றா அவன் சொல்லித்தான் தீர வேண்டும். இல்லாவிட்டா இப்போ அவருக்கு வல்லமை இல்லை, இப்போ அவருக்கு பாட்டெல்லாம் வருது இல்லை, இப்போ எல்லாம் அவங்களுக்கு பாட்டெல்லாம் வருது இல்லையா, யார் சொன்னார் இப்போ பாரு போடுறேன் அவ பாட்டு போடுவாங்கள. இதெல்லாம் கெடுக்கிறது இந்த ஜனங்கள் தான். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை நம்புங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறவன் கழுதையா இருந்தாலும் ஒரு ஒரு சேவல் சேவலாக இருந்தாலும் நீ நம்பு. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை என்று உனக்கு தெரியும், அதை கீழ்ப்படுகிறதுனால உனக்கு பலன் வரும் என்று தெரியும், தெரிந்திருக்க வேண்டும். முதல்ல தீர்க்க தரிசி சொன்னா, இப்ப ராஜா சொல்லுகிறார் கர்த்தரை நம்புங்க. அவருடைய தீர்க்க தரிசன தீர்க்க தரிசிகளை நம்புங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம்புங்க. அப்பொழுது நீங்க நிலைத்திருப்பீங்க, வெற்றி அடைவீங்க, வாழ்வடைந்திருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பலவீன கிறிஸ்தவர்கள், ஏராளமான பலனற்ற கிறிஸ்தவர்கள் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போடுற லெட்டரை பார்த்து அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. நம்ம போடுற லெட்டரை அவர் கையை வச்சு ஜெபம் பண்றாரு. கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன் ஒரு பத்திரிகையில், அவர்களை நான் நேசிக்கிறதுனால பேர் சொல்லலை, தப்ப கடிந்து கொள்வேன், ஆனால் ஆளை சொல்லி கேவலப்படுத்த மாட்டேன். அது வேற இது வேற. இல்லையில சொல்ல பார்ப்போம், ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க, மூட மூடையா லெட்டரை கொட்டி, கடிதங்களை கொட்டி, பல மூடை கடிதங்களை கொட்டி, அதுக்கு மேலே அவர் கையை வைத்து ஜெபம் பண்ற போட்டோ கீழே போட்டிருக்கு. உங்களுக்காக உங்கள் சகோதரன் சோ அண்ட் சோ, உங்கள் கடிதத்தின் மேல் கையை வைத்து, புரியுதுங்களா, உங்கள் கடிதத்தின் மேல் கையை வைத்து அவர் ஜெபிப்பதினாலே நிச்சயமாய் உங்களுடைய காரியம் நடக்கும். என்ன காரியம் அது அவர் தெரியாது. இப்படி சொல்றவங்களை நம்பியே நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் அவருக்கு பின்பு அவருடைய மகன், இன்னொருவர் அவருக்கு பின்பு அவருடைய பின்னடியார். இதெல்லாம் பக்கத்து மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறதான மோசடி வேலைகளை இவன் காப்பி அடிச்சு செய்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் இறக்கம் பார்த்து தன்னை நம்புகிற சிலருக்கு என்ன செய்கிறார், நன்மைகளை செய்கிறார். இந்த கடிதம் இதுக்கு மேலே கை வைக்கிறது, சில ஆட்கள் எழுதியிருப்பாங்க, ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு இந்த ராத்திரி வேளையிலே நீர் இந்த நெஞ்சுவலியை மாற்றி சுகம் தந்தால் நான் அந்த பத்திரிகையிலே நான் சாட்சி எழுதுவேன் ஆண்டவரே என்று ஜெபித்ததுமே ஆண்டவருடைய மகளுடைய நெஞ்சுவலியை மாற்றினார். எனவே இந்த பத்திரிகையிலே சாட்சி எழுதி நாலு வரி, நாலே நாலு வரி. இந்த நாலு வரி சாட்சியை அந்த பத்திரிகையில் எழுதுறதுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்தாரா? அன்றைக்கு அற்புதம் செய்திருக்கா விட்டா ஆண்டவரை விட்டுருப்பா இல்லையா? எனவே கர்த்தரை நம்பு, அப்பொழுது நிலைப்படுவாய். கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புக, அப்பொழுது வெற்றி பெறுவீங்க, சித்தி பெறுவீங்க, ப்ராஸ்பர் ஆவீங்க. இல்லையிலே சொல்ல பாப்பா அப்படின்னு எழுதி சொல்றாரு. அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் பாருங்க, வாசிக்கும் பார்ப்போம். பின்பு ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை உள் என்றும் உள்ளதென்று பாடவும் பாடகரை நிறுத்தினான்.
புத்தகத்திலே முதல் முதலாவதாக யுத்தம் பண்ண போகும்போது கர்த்தரை பாடி துதிக்க கீத வாத்தியங்களோடு முழக்கத்தோடு ஒரு பாடகர் குழுவை நிறுத்தின முதல் ஆள் யோசபாத் தான். இன்றைக்கும் நீங்கள் சில கல்யாண வீட்டில் இதை பார்க்கலாம். மணமகன் போகும்போது என்ன செய்வாங்க, என்ன ஐயா எங்க போறாரு, கல்யாணத்துக்கு போகல யுத்தத்துக்கு புறப்படுறாரு, எங்கடா படிச்சீங்க இதில்ல. எனக்கு சிரிப்புனா சிரிப்பு. ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் தம்பி இந்த சிரி சிரிக்கிறீங்க, மியூசிக் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கா. இல்லை, பின்னால் ஒருத்தர் நடந்து போகிறானே, மாலையும் செண்டுமா, அந்த ஆடை பார்த்தா பரிதாபமாக இருக்கு, அந்த ஆடை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, சிரிப்பாக வருது. எனக்கு விளங்கலை. இல்லை சார், உங்களுக்கு இப்போ விளங்காது, இப்போ விளக்கமெல்லாம் சொல்லக்கூடிய நிலவையில் நான் இல்லை. சொல்றீங்களா, கல்யாணத்துக்கு பேண்ட் மாத்தி வைப்பீங்க, அடிக்கிறான் பாரு, டமக்க டமா டமக்க டமா, ட்ரம்ம கீழே போட்டு அதுக்கு மேல ஏறி அடிக்கிறான், அவ்வளவு பேரும் பார்த்திருக்காங்க. எனக்கு சிரினா சிரி, இந்த அடி அடிக்கிறானே, ராத்திரி என்ன அடி வாங்க போறானோ. சரி, உங்களை சிரிக்க வைக்க செய்த முயற்சியில் கொஞ்சம் வெற்றி அடைந்திருக்கிறேன். அடுத்த காரியத்துக்கு போகிறேன் பாருங்க. ஆக்சுவலாக போகிறது ஒரு யுத்தத்துக்கு. இவன் ஆயுதம் தரித்து குறிப்பார்த்து சூப்பராக வீரமாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியவன், அதை விட்டுக்கிட்டு மகா சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடி புகழ்ந்து ஆராதித்து கொண்டு போகிறான். ஏன், என்ன விஷயம், என்ன விஷயம்னா, ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, எல்லாரும் வெற்றி பெற்ற பிறகுதான் துதித்து கொண்டாடுவாங்க. வெற்றி ஏற்கனவே சொல்லுங்க வந்ததா இல்லையா, இந்த வருஷம் பள்ளியில வந்ததில்ல, நீ பரிச்சயம் எழுத வேண்டாம், படிக்கவும் வேணாம், பள்ளிக்கூடத்துக்கே போக வேணாம், ஆல் பாஸ், எதுக்கு நீ என்ரோல் ஆயிருக்கேல்ல, பாஸ் விடு. ஐயா நான் பள்ளிக்கூடத்துக்கு கவலைப்பட சொல்லாத, பள்ளிக்கூடத்து வராவிட்டாலும் பாஸ். எங்களுக்கெல்லாம் போட்டிருக்கூடிய சட்டம், அவன் எத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்தாங்கிற அட்டெண்டன்ஸை பார்க்காத, அப்புறம் என்னத்தை பார்க்கணும், ரிஜிஸ்டரில் பேர் இருந்தாலே இந்த வருஷம் அவன் என்னது பாஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சட்டம் போட்டாங்க பாருங்க, அரியர்ஸ் வைத்திருந்தவங்க கூட பாஸ். ஏன்னா ஆளுகை செய்கிறவங்களுக்கு நிறைய அரியர்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியுமா, தெரியாது, புரியுதுங்களா, இந்த பையில ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க. படிக்கிறேன்னு எவனோ சொல்கிறதை கேட்டுக்கிட்டு போய் பிஏக்கு பணத்தை கட்டி அந்த என்னதில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்ன போக வேண்டிய தேவையில்லை, போய் பணத்தை கட்டிட்டு வந்ததுமே அட்மிஷன் கூட அந்த பேப்பர் வந்து இவர் உடனே ரப்பர்ஸ்டாக படிச்சிருவார், ஸோ அண்ட் ஸோ பிஏ அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேஸில் இருக்கவனெலாம் இந்த வருஷம் என்னது. அதனால் பரிட்சை எழுதாமலே பாஸ் ஆகிட்டோம், பரீட்சைக்கு போகாமலே மனப்பாடம் பண்ணாமலே அரியர்ஸ் எல்லாம் ஓவர், எல்லாம் ஆல் பாஸ்னு போட்டுறாங்க, அடிக்கிறான் பாருங்க மேலே அடித்து, என்ன கொண்டாட்டம் கொண்டாடுறான், ஏங்க இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய தேவையில்லை, உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் நீ யுத்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை என்றாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண நீ ஒரு காரியத்தை கட்டாயம் இதன் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால் வாசிங்க 22வது வசனம், 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்கள் பொறுத்தா ஆரம்பிப்போம். இப்போ என்ன, இப்போ என்ன பெரிய அவசரம், முடிச்சிருவோம். அவர்கள் பாடி துதி செய்ய சொல்லுங்க, வாய்த்திரம் சொல்லுங்க. இப்போ இவங்க பாடாம இருந்தது வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருந்தாரு,
பாடி துதி செய்ய தொடங்கினதுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ற செய்தி. When you praise the Lord, when you worship the Lord, when you magnify the Lord, when you glorify the Lord will start to do something again, something to you. நீ கர்த்தரை பாட தொடங்கினதுமே, துதிக்க தொடங்கினதுமே, ஆராதிக்க தொடங்கினதுமே, அவரை மகிமைப்படுத்த தொடங்கினதுமே, ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்ய காரியங்களை செய்ய அவர் தொடங்கி விடுவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லும் பாப்பா. இன்னும் உங்களுக்கு நல்லா சொல்லு, கொஞ்சம் அல்லேலூயா நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு காலையில் தான் யுத்தம், ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இவெல்லாம் முழிச்சு பார்க்கறதுக்கு முந்தையே நம்ம காரியத்தை முடிச்சிடணும் அப்படின்னு ஆண்டவர் தூதர்களுக்கு சொல்லி, தூதர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி கேட்டு அதிகாலையில் இவன் எழுப்பி பார்க்குறாங்க. அந்த ஏராளமான படையில் உயிரோடு இருந்தவன் கை கால் ஆட்டுனவன் ஒருத்தம் கூட கிடையாது. நல்லா சொல்லுங்க. இல்லையா தமிழில் பேச புரியலையா? இவங்க துதி செய்ய தொடங்கினாங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே அத்தனை பேரை செத்து போனாங்க. இன்னும் சொல்றேன், பொதுவாக அந்த காலத்தில் யுத்தம் முடிந்த பிறகு அந்த யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் தோற்று போனவருடைய ஆடைகளை எல்லாம், உடைகளை எல்லாம், ஆபரணங்கள், தின்பண்டங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. அதை பற்றி நான் விளக்கி சொல்ல எனக்கு போதுமான நேரம் இல்லை. காரணம், அந்த காலத்தில் ஜோதிஷ் ஜவுளி ஸ்டோர் கிடையாது இல்லைங்களா? வேற ஜவுளி கடை, ஒரு 10 ஜவுளி கடை பேர் சொல்லுங்களேன், டக்டர்னு வரமாட்டேங்குது. பாஜி கிடையாது, போத்திஸ் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன தான் செய்வாங்க? போட்டுறது உருவிட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த காலத்தில் தாவீதுக்கு சவுல் வைத்த செக்கு 200 பெலிஸ்தருடைய நுனித்தோல், அவருடைய வஸ்திரம், அந்த வஸ்திரம் மாற்று வஸ்திரம் அவ்வளோ ஃபேமஸ் அந்த காலத்தில். அப்போ போட்ட வஸ்திரத்தை தான், அப்போ சோப்பு கம்பெனி எப்படி இருந்திருக்கும், எல்லாம் போண்டியே போயிருக்கும். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க, என்னமோ ஆன மாதிரி. அப்போது எல்லா வஸ்திரத்தையும் உரிந்து அவருடைய நகைகள், அவருடைய உணவுப் பொருட்கள், எப்போதுமே யுத்தத்துக்கு போகக்கூடியவங்க ஸ்ட்ராங்கான நல்ல பலப்படுத்துகிற சிறந்த உணவு வகைகளை வைத்திருப்பாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா நல்ல பலன் இருக்கணும். அதுக்கு காரணம், எவ்வளவு நாள் யுத்தம் நடக்கும்னு தெரியாது, போயிட்டு திரும்ப வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நிரப்பிட்டு போக முடியாது, அம்மாவா இல்லையா? அதனால அப்படி கொண்டு போவாங்க. எல்லாத்தையும் எடுக்க 3 நாள் ஆயிருக்கு. எத்தனை நாள்? 100 மார்க் உங்களுக்கு. 3 நாள் ஆகியிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பு, அவர்கள் போவதற்கு முன்பாகவே அவள் அத்தனை பேரையும், எந்தெந்த தேசமெல்லாம், மோவாப் தேசம், அம்மோன் தேசம், சேயர் மலை தேசம், மூன்றுலையும் உள்ளவர்களே, ரொம்ப ஓடி ஓடி விரட்டி விரட்டிலாம் விட்டல. இது நம்ம அடிஷனல் அனக்சர் ஒன்று போடுற பாருங்க, கிட்ட கிட்ட நின்னமுன்னா குத்தி குத்தி கொண்டுட்டாங்க, அங்கங்கே அங்கங்கே அனுசிட்டான், விழுந்துட்டான். கடைசி ஒருத்தன் கூட தப்பலை, அந்த அளவுக்கு ஒருத்தர் கூட தப்பாடி அத்தனை பேரையும் கொண்டே விட்டார். மனதில் வைத்துக் கொடுங்க, கர்த்தர் உன் விரோதிகளை சிதறடித்தார், ஒரு விரோதி கூட நிற்கவே மாட்டான். நம்ம ஒரு பாணியில் சொல்லுங்க பாப்பா, துண்டக்கானா ஓடியே போயிடுவான். அப்போ அந்த தைரியம், விசுவாச நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எப்படி நிற்கணும்? அல்லேலூயா. இப்படி ஆராதனை நடத்தினா கர்த்தர் இப்படி எழுப்பி பராக்கிரமம் செய்வார். நீ பராக்கிரமசாலி மாதிரி மகா சத்தமாக ஆண்டவரை துதிக்க வேண்டாமா? வேணுமா? வேண்டாமா? வேணுமா? வேண்டாமா? நான் சொன்னேன்ல, ஆராதனை ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நல்லா பாட்டு பாடுங்க, வாய் திறந்து பாட்டு பாடுங்க. சொன்னனா இல்லையா? பாடினவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ மூடினவங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க? அதை பின்னால் பேசிவிடுவோம். பாடு சாதாரணமான பாட்டு கிடையாது, மகா சத்தமாய், எக்கால சத்தமாய். என் பேரன் சொல்லுவான், தாத்தா கத்தாதீங்க தாத்தா, ஏண்டா காது கிழியுது. அவங்க அம்மா சொல்லு, காதில் ரத்தம் வருது. அப்போ அவன் பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க நினச்சி பார்த்தீங்க?
பாட்டு பாட பேய் பிசாசுலாம் நடுங்கி ஓடணும் அமேன் சொல்லுங்க. எதுக்கு ஐயோ சாப்பிட கஞ்சி கரைஞ்சிருமே அப்படின்னு நினச்சி பயந்து பாடக்கூடாது. இந்த கஞ்சி கரைஞ்சா அடுத்த பிரியாணி ரெடின்னு நினச்சிக்கிட்டு விசுவாசத்தோட பாடு. அப்போ அதை பார்த்து தான் நீ தொடங்கின போது தான் நீ ஆரம்பிக்கும் போது தான் வென் யூ ஸ்டார்ட் காட் வில் டூ கிரேட் திங்ஸ் ஃபார் யூ. இல்லையில சொல்லுமா நம்ம என்ன சொல்கிறோம், என் ஆண்டவரே என் கர்த்தாவே உமக்கு கோபம் மூளாதிருப்பதாக உமது அடியாளின் பலவீனம் உமக்கு தெரியும், எனவே நீர் காரியத்தை செய்து முடியும், அதை நான் தொட்டு தடவி பார்த்து பிறகு மனம் இருந்தால் பாடுகிறேன் என் ஆண்டவரே. நோ, நீ பாடு கர்த்தர் செய்வார். அலையில சொல்லுமா, அலவரே அலையில சொல்லுமா, எப்பொழுதுமே ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து பார், உடனே அற்புதம் நடக்கும், உடனே அற்புதம் நடக்கும். செங்கடல் முன்னால இருக்கிறது, ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க, ஆளாளுக்கு கல் வச்சிருக்காங்க. ஏன்னா கல்லூரி மாணவர் இல்ல, கல்லூரி மாணவர் இல்ல, எங்க போனாலும் கல் வச்சிருப்பாங்க. எதுக்கு? மோசைக்கு மேல பாஸ்டருக்கு மேல வீசுறதுக்காக வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க. ஆண்டவர் பேசுறாரு மோசையோட, என்னையா சும்மா மச மச பார்த்துட்டு இருக்க, உன் கையில் இருக்கக்கூடிய கோலை ஓங்கி அந்த செங்கடை பிளந்து விடு. அல்லேலூயா இல்லை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் படிச்சீங்களே, இப்ப படி, இப்ப படி வேகமா செய். உடனே அவன் நீட்டுறான், நீட்டினதுமே கத்தர் என்ன செய்கிறார், நீட்டினதுமே கீழ்காற்றை கத்தர் வரவிடுகிறார். அது ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்கிறது. ஒன்று, தண்ணீரை காய்ந்து போக பண்ணுகிறது. தண்ணீரை காய்ந்து போக பண்ணுகிற ஒரு வேலை அது செய்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாய் போகத்தக்கதாக அந்த தரை காய்ந்திருந்தது. ஆமாவா இல்லையா? அது மட்டும் இல்லை, அதே காற்று அந்த தண்ணீரை ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த தண்ணீரை உறைய செய்தது. கங்கீல்டு, கன்சீல்டு கிடையாது, கங்கீல்டு அப்படின்னா என்னவா, உறைய செய்தது. அர்த்தம் என்ன, அப்படி மதில் மாதிரி தண்ணீர் உறைந்து நின்றது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தண்ணீர் மதில் போல உறைந்து நின்றது. அதற்கு நடுவே இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு சென்றார்கள். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு பேரும் போய் முடிஞ்சதுமே மோசே தன்னுடைய கோலை திருப்பி நீட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நாங்கள்லாம் எஸ்கேப் ஆகிட்டோம், இனி எதுக்கு அப்படிலாம் கேட்கல. சொன்னா சத்தமா கர்த்தரை துதிப்பான், துதிக்கணும், கரங்களை தட்டுவோன தட்டணும், அந்நிய பாஷை பேசணும் பேசணும், உரத்த சத்தமான உரத்த சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. அப்பதான் அற்புதம் நடக்கும். இப்படி பேர் பேசுறாங்களே பாரு, ஏன் நாம நாட்டேன் என்ன நினைக்காத, ஒண்ணுமே நடக்காம போயிடு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிற்கிறது. ஆண்டவர் திருப்பி கோலை நீட்ட சொல்லுகிறார், கோலை நீட்டுகிறான், உறைந்து நின்ற தண்ணீர் உருகி போயிட்டு மேல் காற்றினாலே தண்ணீர் மூடிக்கொண்டது. எகிப்தியர் அத்தனை வீரர்களும் குதிரைகளும் இராணுவமும் அந்த தண்ணீரிலே அமிழ்ந்து மாண்டு போனது. கர்த்தர் சொன்னார், முன்கூட்டியே சொல்லியிருந்தார், இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுமாப்பா, நல்லா நல்லா கதிட்டு, நல்லா கதிட்டு சொல்லுமாப்பா, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படும் போதெல்லாம் இந்த பிரசங்கம் ஞாபகத்துக்கு வரணும், இந்த செய்தி ஞாபகத்துக்கு வரணும். யாரும் சொல்லாமலே நீ கர்த்தரை துதித்து பாட வேண்டும், அவரை புகழ்ந்து பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்தி பாட வேண்டும். இல்லையில சொல்லுமா, துதிப்பாடல் என்றால் என்ன? ஆனால் துதிப்பாடல் என்ன, சாதாரணமான விஷயம். இவன் இருக்கான்ல ஜால்ரா, எப்போ பார்த்தாலும் துதி பாடிக்கிட்டே போயிட்டே இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம், எம்எல்ஏ என்ன செய்தாலும், எம்பி என்ன செய்தாலும், மந்திரி என்ன செய்தாலும் இந்த துதிப்பாடிகள் என்ன செய்யிட்டு இருப்பாங்க, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படி ஆட்களை தான் மைக்கில் பேட்டி கொடுக்கும்போது பின்னால் விட்டுருப்பார். ஹலோ, அப்படி சொல்லாதவனே ஏரியாவிலே வரவிடாது, ஓடி போயிடு. கட்சிக்காரன் ஓட்டு போட்டு சில நன்மைகளை பெற்று போட்டு போட்டு போ, நமக்கு துதிப்பாடிகளாக கூட இல்லை. அப்போ உலகத்தான் யார்கிட்ட இருந்து இதை கற்றுக்கொண்டா, நம்மகிட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தரை துதிக்கிறவர்களாய் அவரை கூடி நிற்க வேண்டும். பாஸ்டரோடு கூட கர்த்தரை துதிக்க, மகிமைப்படுத்த, ஊழியம் செய்ய, அவருக்கு பணிவிடை செய்ய, அவருக்காக தங்களையும் தங்கள் ஜீவனையும் ஒப்பு கொடுக்க ஒருமுகப்பட்டு நிற்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. செய்தியை கேட்கிறோம், ஓடி போயிடுறோம். செய்தியை கேட்கிறோம், மறந்து போயிடுறோம். செய்தியை கேட்கிறோம், விட்டு விடுகிறோம். இப்படி செய்தால் தேவன் எப்படி தேசத்திலே பெரிய காரியத்தை செய்வார்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் கர்த்தர் எனக்கு ஒரு செய்தி தந்தார். நான் ஆண்டவரோட தாழ்மையோட சொல்லிட்டேன், இந்த செய்தி புரிகிற அளவுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தின பிறகு இதை செய்தியை நான் பிரசங்கம் பண்ணாதான் நீங்க நினைக்கிற காரியம் நடக்கும். அதனால் இப்போ நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், பண்ணலை, வேற காரியங்களை பிரசங்கம் பண்ணேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இடத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தின பிறகு அந்த செய்தியை பிரசங்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் அந்த பிரசங்கம் எனக்குள்ளே அது உருக்கொண்டு உருப்பெற்று அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இல்லையிலே சொல்லுமா? ஏன் அப்படி செய்கிறோம்? ஒரு செய்தியை கொடுத்து சில மணி நேரத்தை செலவிடுவது அல்ல நோக்கம். அதன் மூலமாய் தேவ ஜனத்தை, திருச்சபையை தட்டி எழுப்பி அவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆனப்படினாலே தான் அப்படி செய்கிறோம். இப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், துதி செய்ய தொடங்கின போது, மோசே கோலை நீட்டின போது, சரி இப்போ வாங்க, யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு வரான். இப்போ யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது, பெருமழை பெய்து யோர்தான் நதி பிரவாகித்து ஓடுகிறது. அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரிகளை முன்னாடி விடு, சரி ஜனங்கள் எல்லாரும் பின்னாடி வரட்டும், சரி. ஆசாரியர்கள் சொல்லுங்க, யோர்தான் நதியில் கால் வைத்த மாத்திரத்தில், கால் வைத்த மாத்திரத்தில் இவங்க கால் அந்த தண்ணீரை தொட்ட உடனே யோர்தான் நதி நின்று போயிடுச்சு. அல்லேலூயா இல்ல சொல்லுமா? ஆக்சுவல் ஒபீடியன்ஸ் வரும்போது தான் அற்புதம் நடக்கும். நீ காலதாமதம் பண்ண 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது தாமதமாகிக்கொண்டே போகும். ஆனப்படினாலே நாளைக்கு பார்ப்போம், நாளை மறுநாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு நாள் என்னிடத்துல ஒருத்தர் சொன்னார், நான் ஜெபம் பண்ண கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய பாசே? குட் கொஸ்டின், குட் கொஸ்டின். ஜெபம் பண்ணாத என்ன பாச இப்படி சொல்றீங்க? உண்மை தான் உனக்கு சொல்றேன், ஜெபம் பண்ணி கிடைக்கல, அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ண போற? அப்புறம் நான் என்னதான் செய்யறது? அதை கேளு சொல்றேன். இனி நீ ஜெபம் பண்ணாம கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள், கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள். உன் உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லுகிற அந்த தவறான எண்ணத்தை விட்டுவிட்டு, கர்த்தர் நல்லவர், என் கோட்டை, என் அரண், என் நம்பிக்கை, எனக்கு முன் செல்கிறவர், என்னை வழிநடத்துகிறவர், தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டவர், என்னை அழைத்தவர், எனக்கு போதுமானவராக இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு புத்தி சொல்கிறவர், எனக்காக சத்துருளை நிர்மூலமாக்குகிறவர், கர்த்தர் எனக்கு முன்னாலே போய் கோணலானவளை செவ்வையாக்குகிறவர், கர்த்தர் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறவர், அவர் என்னுடைய கால்களை மான் கால்களை போல் ஆக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிற தேவன், வெண்கல வில்லும் வளையும்படி என்னுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிற தேவன், என்னை கைவிடாதவர், எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்லி 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 வாய் திறந்து சத்தமாய் கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. நீ ஜெபித்து கிடைக்காதது துதித்து கிடைக்கும், ஜெபித்து நடக்காதது துதித்து நடக்கும். எரிகோ கோட்டையை சுத்திட்டு வராங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஏழு முறை சுத்ததுக்கு முடியும், ஆனா ஒரு தடவை மட்டும் சுத்துறாங்க. கடைசி நாள்ல ஏழு முறை சுத்துறாங்க. மொத்தம் எத்தனை முறை? கணக்கில் இன்னைக்கு ரொம்ப வீக்கு, 13 முறை. எத்தனை முறை நான் பிரசங்கமும் பண்ணியிருக்கேன், 13 முறை சுத்துறாங்கல்ல, எத்தனாவது முறை சுத்துற போது அலங்கை இடிந்து விழுந்தது? நம்ம ஒன்ன சொல்லுவோம், இவர் அது இல்லைன்னு சொல்லுவார். இந்த அசுத்தாவி உங்களை விட்டு என்னைக்கு போதோ அன்னைதான் குடும்பம் நல்லா இருக்கும். நீ சொல்லு, அதுக்கு பிறகு நான் பார்க்கணும். இப்ப வேற ஒன்ன சொன்னா என்ன? நீ சொல்றதை விட நான் மேலானதை சொல்றேனா கேவலமா சொல்றேனா? இந்த அசுத்தாவி பல வருஷமா சபையை உடைச்சிட்டே இருக்குது, உருப்படாம ஆக்கிட்டே இருக்குது. அந்த அசுத்தாவி நிர்மலமாய் போட்டும், அதால் பாதிக்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் விடுதலை அடைவீர்களாக.
சுத்தியும் அவங்க சுத்துற ஒரு முறையிலுமே அது என்ன செய்யல உடையில விழல அப்புறம் எப்பதான் உடைந்தது அவர்கள் எக்காலம் ஊதி ஆர்ப்பரிகள் என்று சொன்ன போது ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது அப்ப 13 முறை சுத்துற போது விழாத அந்த அலங்கம் ஒரு நாளைக்கு 7 முறை சுத்தி வந்த போது விழாத அலங்கம் ஆர்ப்பரிக்கும் போது விழுந்ததா இல்லையா அதுக்காக நம்ம போய் அரமனை வாசல்ல போய் அரமனை சுத்தி சுத்தி ஆர்ப்பரித்தா விழுமா விழுந்தா உள்ள இருக்கவங்க ஓடி வந்து ஏவனா இவளை கத்து கத்தி எங்க அரமனை உடைச்சிடு கொன்னே விடுவாங்க சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க கர்த்தர் சொன்ன போது அவர்கள் அதுக்கு கீழ்ப்படிந்த போது நடந்தது அமேன் சொல்லுங்க ஹலோ ஹல்லேலூயா சொல்லுங்க எரிகோ கோட்டை ஒன்றை தவிர வேற எந்த கோட்டையாவது அப்படி சுத்தி வாங்க ஆர்ப்பரிங்க என்று ஆண்டவர் சொன்னாரா இல்ல இல்ல அப்போ அந்த கோட்டை விழ ஆண்டவர் வைத்த வழி சுத்தி வந்து ஆர்ப்பரிப்பது ஆமென் சொல்லுங்க அதே போல உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வழியை காட்டுவார் அதற்கு நீ கீழ்ப்படிய தொடங்கும் போது அதை நீ செய்ய தொடங்கும் போது கர்த்தர் உனக்காய் அற்புதம் செய்வார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக எனவே எனக்கு அன்பானவர்களே அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களானால் அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொன்னதை செய்யுங்கள் துதி செய்ய தொடங்கினதும் துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் எழுந்து நின்று பாடுங்களே துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர் உம்மாலாகு எல்லாமாகு உம்மாலாகு எல்லாமாகு ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் சத்தமா சத்தமா ஆகாதது அல்லேலூயா அல்லேலூயா தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு பதில் வெளிப்பட்டது அல்லேலூயா சொல்லுங்க மோசே கோலை நீட்டின உடனே கீழ்காற்றை தேவன் வீச செய்தார் அல்லேலூயா ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உனக்கு ஒன்றை சொல்வார் அவர் சொல்வதை கேட்க வேண்டுமே ஒழிய ராஜா சொன்னாரு மந்திரி சொன்னாரு டாக்டர் சொன்னாரு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் வீட்டுக்காரர் சொன்னாரு அவர்களை யாரும் உன்னை காப்பாற்ற போறது இல்லை அவர்கள் யாரும் உனக்கு தெய்வமும் அல்ல அம்மாவா இல்லையா அப்படியானால் ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்து பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிகாலையில் எழும்பி நல்ல கர்த்தரை துதித்து பார் 1000 கொரோனா உன வீட்டுக்கு முன்னால வரிசை கட்டி நின்றாலும் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது நீதான் பாட்டு பாடுவே சிங்கத்தின் மேல் நடந்து பலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவா நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரை சத்தமாய் உரத்த சத்தமாய் பாடும்போது துதிக்கும்போது அவரை உயர்த்தி பேசும்போது நிச்சயமாகவே சத்துரு பிசாசு பில்லி சூனியம் செய்வினை எல்லா விதமான இருளான வல்லமைகளும் உன்னை விட்டு அகன்றே போகும் நீ ஜெயமெடுக்கும்படி கர்த்தர் உனக்காக அற்புதமான பெரிய காரியங்களை செய்வார் அல்லேலூயா பயப்படுவது விசுவாசிக்கு அழகே அல்ல பயப்படுவது தேவனுடைய பிள்ளைக்கு அழகே அல்ல பயப்படுகிறவர்களும் அவிசுவாசி
விசுவாசிகளும் விக்கிரகக்காரர்களும் இரண்டாம் மரணமாகிய அந்த கடலிலே பங்கடைவார்கள். ஆனபடினாலே நீ பயப்படாதே. நீ பயப்பட வேண்டிய ஒரே ஒருவர் யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர்தான். அவர்தான் சொல்கிறார், எனக்கு முன்பாக நடுகிறவன், என் வசனத்துக்கு முன்பாக நடுகிறவன். இல்லையிலே சொல்லுமா? கர்த்தருக்கு மட்டும் பயப்படு, வேற ஒன்றுக்கும் ஒருபோது பயப்படாதே. இல்லையிலே சொல்லுமாமா? இன்றைக்கு கொரோனாவை கொண்டு கோவில்கள் அடைத்த அரசாங்கம் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அது மத தடை சட்டத்தை கொண்டு வந்து, மத மாற்ற தடை சட்டம் அல்ல, அதை தொடர்ந்து மத சட்டத்தையுமே தடை செய்து தாங்கள் மட்டுமே தெய்வத்தை கும்பிட வேண்டும், தேசம் முழுவதற்கும் ஒரே தெய்வம் ஒரே மதம் என்று சொல்லி அந்த ஒரே 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 அப்படியே அவன் சொல்லிட்டே வர்றான். அப்படிப்பட்ட தடை உள்ள நாட்கள் வருவதற்கு முன்னே நான் உனக்கு சொல்கிறேன், ஜீவனுள்ள தேவனுக்கு பயந்து அவருக்கு மாத்திரமே நீ கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அதை எந்த சக்தியும் தடுக்க விடவே விடாது, எந்த முயற்சியும் அதை தடுக்க விடவே விடாது. ஆண்டவருக்கு தெரிய வேண்டும், அவன் தன்னுடைய உயிரை விட என்னை அதிகமாய் நேசிக்கிறான். அவன் தன்னுடைய உயிரை விட்டாலும் விடுவான ஒழிய என்னை விடமாட்டான், என்னை விட்டு விலக மாட்டான் என்று உனக்காய் உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அரசாங்கம் சொன்னதுங்கிறதுக்காக நீ செய்யாத. அரசாங்கம் தண்ணி அடிக்க சொல்லுது, டாஸ்மாக திறந்து விட்டுருக்கு, புகையிலை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. ஏன் சொல்ல போனா இழிவான இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு கூட இடத்தை அது ஒதுக்கி கொடுத்துள்ளது. எத்தனை கேவலமான காரியம் அரசாங்கம் அனுமதித்தனாலே செய்ய முடியுமா? இல்லை, இல்லவே இல்லை. அரசாங்கம் நமக்கு சாதகமான திட்டம் போட்டால், சட்டம் போட்டால் நல்லது, அது பாதகமான சட்டம் போட்டாலும் அவரையே தொழுது கொள்ள வேண்டும் என்று நீ அர்ப்பணம் பண்ணி இருந்தால் கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ ஒரு நாள் வாளாகவே மாட்டாய், தலையாய்த்தான் இருப்பாய். உன் குடும்பத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பார். உன்னை தெருவிலே ஒருவரும் உன்மேல் ஈசல் போட்டு பேச விடாமல் கர்த்தர் உன் நிமித்தம் உன் தெருவில் இருக்க அத்தனை பேருடைய நாவையும் அடைத்து போடுவார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார், உன்னை சபிக்கிறவர்களை அவர் சபிப்பார், உனக்கு உதவி செய்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார், உனக்கு எதிரடையாய் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் எதிரடையாய் நிற்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்காய் ஜெபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு உதவி ஒத்தாசை செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன் நிமித்தம் உன்னோடு சேர்ந்து இந்த ஊழியை கட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறவனை நான் அறிந்திருக்கிறேன், அவனை நான் கட்டுவிப்பேன், அவனை உடைக்க ஒருவனாலும் முடியாது. உனக்கு உதவி செய்கிறவனை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவனுக்கு உதவியாக இருப்பேன், எல்லாருடைய கண்களும் அதை காணும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கீழ்ப்படிந்த அடங்கு ஒருவரை நான் கட்டாயப்படுத்துவதில்லை, கேட்டுக்கொள்வதில்லை, ஆனால் எனக்கு கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் உயர்த்துவார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானம் எடு, கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை பாடி புகழ்வேன். பேரளவுக்கு அல்ல, என்னால் முடிஞ்ச வரைக்கல்ல, மகா கம்பீரமான சத்தத்தோட ஆண்டவரை நான் பாடி துதிப்பேன். எல்லாரும் என்னை பார்க்கட்டுமே, என்னை கேவலமாக நினைக்கட்டுமே, உலகம் என்னை கேவலமாக நினைக்கும் போது என்னை உண்டாக்கிற ஆண்டவர், எனக்கு இந்த குரலை தந்தவர், இந்த வாயை தந்தவர், இந்த ராகத்தை தந்தவர், அவர் என்னை பார்த்து மேன்மையாய் நினைப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வெற்றி உண்டாயிருக்கவும், நீ மேன்மை அடையவும், நீ சிறப்பாயிருக்கவும், நீ ஆசீர்வாதமாக இருக்கவும் உனக்காகத்தான் சொல்கிறேன் ஒழிய வேறொருவனுக்காய் சொல்லவில்லை. அப்படி சொல்ல பார்ப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி, உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. எல்லாரும் பாருங்க, வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலாகு எல்லாமாக
உம்மாலாகு எல்லாமாகு ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு கூட பேசினாரா சந்தோஷமா சத்தமா சொல்றீங்க ஒரு மணி நேரம் பிரசங்க பள்ளத்தனமா தான் எதுவா தான் சொல்றீங்க நீ நல்லா இருக்கிறதுக்கு சொல்றேன் ஆலயத்தில் சத்தத்தை அமுக்காத அடக்காத ஒடுக்காத வாய் திறந்து சத்தமா கத்துற துதி அதை பார்த்து நாலு பேர் பக்தி விருத்தி அடைவாங்க உன்னை பார்த்து பக்கத்தில் கெட்டு போனேன்னு சொல்ல கூடாது அவரே அவ்வளோ சத்தமாக துதிக்கலை அவரே அவ்வளோ சத்தமாக சொல்லலை அவரே அப்படி பண்ணல முன்னால் உள்ள பண்ணல பின்னால் உள்ள பண்ணல வலது பக்கம் பண்ணல இடது பக்கம் அப்படி அவன் சொல்ல நீ விடாத நீ சத்தமாய் கர்த்தரை துதி கர்த்தர் உன்னை உயர்த்துவதை பார்த்தாவது உன்னை பார்த்து வாய் பிளந்துட்டு இருக்காங்கனே அவனு வாழ்வடை தகுதாய் நீ அவனுக்கு ஆசீர்வாதமாயிரு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறதுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன் ஆசைப்பட்டு என்ன ஆசைப்பட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் தெரியுமா இந்த பட்டணத்திலே சாத்தானுடைய கோட்டைகள் உடையத்தக்கதாய் கர்த்தரை பாடி புகழ்ந்து துதிக்கிற மக்களை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் அதான் யோசபாத் ராஜா செய்தது என்ன துதிக்கிறவர்களை ஏற்படுத்தினான் துதிக்கிறவர்களை ஏற்படுத்தினா செய்தான் அப்பாயின் பண்ணான்னு அர்த்தம் அவர்களுக்கு ஒர்க் கொடுத்தான் அவங்களுக்கு அதற்காக ஏற்படுத்தி வைத்தான் அவர்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள் அல்லேலூயா அல்லேலூயா இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கோட்டைகள் உடையவும் கர்த்தர் வெற்றி பெறவும் ஏன் காரியம் ஜெயமாக இருக்கவும் நான் கர்த்தரை உரத்த சத்தமாய் மகா சத்தமாய் துதிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லுவங்க யார் கை தூக்கி பார்ப்போம் நல்லா கை தூக்கி பார்ப்போம் சும்மா கை தூக்கிட்டு கீழே போடக்கூடாது கை தூக்கணும்னு கட்டாயம் கிடையாது இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபெயில் சாத்தான் இஸ் ரெடி டு மேக் யூ ஃபெயில் இஃப் யூ வில்லிங் டு ப்ரைஸ் த லார்ட் இஃப் யூ கிவ் யுவர் ஹார்ட் யுவர் மவுத் டு வர்ஷிப் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட் ஆனர் த லார்ட் தென் த லார்ட் வில் ஆனர் யூ ஹி வில் மேக் யூ மோர் அண்ட் மோர் பிளஸட் ஒன் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காலை நேரத்திலே ஒரு நல்ல தீர்மானம் எடுக கர்த்தரை இந்த பட்டணத்தின் தெருக்களிலே துதிக்க வேண்டும் அவருடைய நாமம் உயர்த்தப்படும் போது சத்துரு உடைந்தே போவான் எதிரி உடைந்தே போவான் அதற்காக தீர்மானம் எடுக அதற்காக முயற்சி செய்யுங்க அதை செய்யுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்து 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 கிடைக்க வேண்டிய பலன் எல்லாம் துதிக்கும் போது கிடைக்கும் ஜெபித்தது தப்பில்லை ஆனால் ஜெபித்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் துதிக்கும் போது கிடைக்கும் என்று சொல்லி அதோடு இதை சேர்த்து இதை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன் இல்லையா சொல்லுமா இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களிடத்திலே கெஞ்சி கேட்கவில்லை கட்டளையாய் சொல்லுகிறேன் நீ கர்த்தருடைய திருவிருதிலே பங்கு பெறுகிற நீ உன் நாவினால துர்ச்செய்தியை பரப்பாத அதை உனக்கு கட்டளையாய் கொடுக்கிறேன் நீ துர்ச்செய்தியை பரப்பினால் அந்த மீறுதல் உன் மீது தான் இருக்கும் அவனுடைய பலாபலன் உன் குடும்பத்தை விட்டு போகாது ஆனபடினாலே தீமைக்கு பொல்லாப்புக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள்ள விரும்பினால் கெட்ட செய்தியை நீ பரப்பாத கெட்ட செய்தியை சொல்லாத அது உண்மையாக இருந்தாலோ அது நடந்தது உனக்கு தெரிந்தாலோ நீ அதற்காய் ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல ஆனபடினாலே கெட்ட செய்தியை நீ சொல்லிக்கிட்டு தெரியாத பெந்தகோசே சபைகளை கெடுத்து நாசமாக்குகிற கேன்சர் வியாதி இந்த காரியம்தான் அவன் என்ன செய்ய தெரியும் இவங்க இந்த பாச வீட்டில் என்ன தெரியும் அந்த சபையில் என்ன தெரியுமா இங்கே நடந்தது தெரியாது விடு அழ விடு அல்லையா சொல்லுமா இப்படி பேச எவனாவது வந்தா செவிட்டில் அடித்த மாதிரி கன்னத்தில் அடித்த மாதிரி சொல்லு அது எனக்கு தெரியாது தெரிய வேண்டிய தேவை கிடையாது நீ என்னோட அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது எனக்கு அவசியமே இல்லாதது அல்லையா சொல்லுமா அப்படி செய்து இந்த பட்டணத்திலே பரிசுத்தத்தை காக்கிற காவலாளர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக ஆமென் சொல்லுவோம் அல்லேலூயா சொல்லுவோம் துர்ச்செய்தியை கேட்க நீ ஆயத்தமா இல்லை அவனை விரட்டுற அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன் அதை பத்து பேர்ட்ட சொல்லுவான் அதனால அவனும் கேட்காம போவான் இப்படியே நம்முடைய பட்டணத்தில் கெட்ட செய்திகளை பரப்புகிற அந்த தவறான காரியத்தை நம்முடைய நாவினால் ஒருபோதும்
செய்யாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. அல்லேலூயா. விஷயத்தில் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளாம கட்டளை இடுகிறேன். மூன்றாவதாக, நீங்களும் நானும் நற்செய்தி அறிவிக்கும்படி கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். நீ பெரிய பிரசங்கமெல்லாம் பட வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவரை நம்பிப்பார், அவரிடத்திலே வந்து பார், அவரை விசுவாசித்து பார் என்று ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்லு, ஒரு சென்டென்ஸ் சொல்லு. எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லு. உன் கழுத்தா இருக்க மாட்டான், உன்னை கைது பண்ண மாட்டான், அப்படி செய்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து பார். ஒரு பொல்லாப்பு உனக்கு வராது. நற்செய்தி, 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 நற்செய்தி. ஆமென் சொல்லுமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நல்ல செய்தியை சொல்லு. அல்லேலூயா. நல்ல செய்தி சொல்றதுக்கு விழிப்பா இருங்க, ஆயத்தமா இருங்க, ஆசையா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்வார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். அடியேனை இப்படிப்பட்ட பாதையிலே கடந்த 42 வருடமாய் நடத்தி வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். யார் சொன்னாலும் அது கெட்ட செய்தி என்றால் அதை கேட்பதற்கு ஆயத்தம் இல்லாமலும் வேறு வழி இல்லாமல் கேட்டாலும் அதை ஒருவரிடத்திலும் நாங்கள் திருப்பி சொல்லாமலும் எங்களை காத்துக்கொள்ள கிருபை தந்தரலும். எங்களுடைய வாய் எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கட்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலை, கர்த்தரனை ஆசீர்வதிக்கலை, எனக்கு கர்த்தர் கொடுக்க முடியல, கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை, கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வசதி இல்லை என்று சொல்லக்கூடிய கீழான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறவர்களாய் காணப்படாமல் உம்மை மகிமைப்படுத்தும் மேன்மையான நல்ல வார்த்தைகளை பேசி எப்போதும் உம்மை கனப்படுத்த, உம்மை புகழ்ந்து பேச எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நல்ல ஆண்டவரை பாதுகாப்பு எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். நாங்களுமை உயர்த்தி பேசுவதனாலே நீர் எங்களுக்கு அற்புதம் செய்வதை கண்களால் காணவும் அதை பிறருக்கு சொல்லவும் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும். என்னுடைய துதியினால், என்னுடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பாடல்களினால், என்னுடைய நல்ல வார்த்தைகளினால் உம்மை கனப்படுத்துவதால் எனக்கு என்னென்ன நன்மை வந்தது என்பதை நான் ஒரு சாட்சியாக இருந்து சொல்ல அனுக்கிரகம் பண்ணியல்லும். இயேசுவின் நாமத்தினாலே சபை மக்கள் யாவரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளெல்லாம் பொறுமையோடு கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இதனால் வருகிற முழுமையான பலனை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணியறலும். பொல்லாத சத்துரு தன்னுடைய சோதிக்கும் வார்த்தைகளினாலே இவர்கள் ஒருவரை கெடுத்து போட கர்த்தர் அனுமதியாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது. சேரு.